finishes off in style. India lift the World Cup after 28 years. Welcome, ladies and gentlemen, and Sri Lanka versus England and the test first test முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே சாய் பிரசாந்தும் நானும் எல்லாருக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லலான்ட்டு இங்கே வந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் பார்க்க பிஸியாக இருப்பீங்க, ஸ்ரீலங்கா இங்கிலாந்து பார்க்க டைம் இருந்திருக்காது. ஸோ நாங்கள் அதோட ஸ்டாட்ஸ் அண்ட் அதோட டிஸ்கஷன் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாய், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்ரீலங்கா 130 ரன்ஸ் அடித்தாங்க. வியூவர்ஸ், இது உங்களுக்கான குவெஸ்டின், உங்களுக்கான டைம். ஸ்ரீலங்காவோட செகண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் இது. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் ஸ்கோர் கல் கேலில் வந்து எப்போ இருந்தது? அது ஆக்சுவலி கேல் போல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் கல்லி கல்லி நிறைய சொல்லிட்டேன். ஸோ ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அது கால் கால்னு சொல்லுவாங்க அங்கே ஸ்ரீலங்காவில். ஸோ கால்ல வந்து 135 வந்து இது செகண்ட் லோவஸ்ட் ஸ்கோர். அவங்களோட ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் ஸ்கோர் எப்போ அடிச்சாங்க, யார் அகேன்ஸ்டாக அடிச்சாங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யார் ஃபர்ஸ்டாக போடுறீங்களோ நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்டை நாங்கள் ஃபீச்சர் பண்ணுறோம். சாய், இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு சாய், 135 ரன்ஸ் அவுட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ இதை பற்றி நீ என்ன சொல்ல முடியும்? ஸ்ரீலங்கா இதே கண்டினியூங் ஃப்ரம் த சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட் ஃபார்ம்லேருந்தே வராங்களா எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய் பிரசாந்த். நான் போன ப்ரிவியூடியே சொல்லியிருந்தேன் யாரும் ஹோல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹோல்ட் பண்ணுறதுன்னு இல்லை, இதில் என்ன கொடுமைன்னா குசல் பெரேரா வராரு, செட்டில் ஆகிறாரு, 20 ரன் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் சில்லியாக அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தர் வராரு, குசல் மிண்டிஸ் விட்டுருங்க, அவர் கன்சிக்யூட்டிவாக 4 டக்கு அவர் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை, அவரை பற்றி நம்ம பேச வேணாம். மேத்யூஸ் வராரு, செட்டில் ஆகிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் விக்கெட்டையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. தந்திமாலும் வராரு, செட்டில் ஆகிறாரு, தூக்கி கொடுத்துட்டு போயிரு. எல்லாரும் வந்துட்டு யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க, ஒரு லேசி ஷாட் அடித்து அட்டாக் பண்ண போய் அவுட் ஆயிடுறாங்க. நம்ம இப்போ இந்த நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல ரோஹித் சர்மா ஒருத்தர் அப்படி பண்ணதுக்கு நம்ம கடுப்பானோம். ஸ்ரீலங்காவோட ஃபுல் டீமே அப்படிதான் பண்றாங்க, வராங்க, ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆறாங்க, தூக்கி கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம ஷார்ட் ஆடி அட்டாக் பண்ணாம இருந்தாலே அந்த கொலாப்ஸ் ஆயிருக்காது, அதுதான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா சார், இந்த அக்ரெசிவா ஆட போய் அவுட் ஆனது வந்து லைக் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஸ்ரீலங்காக்கு. இன்னும் விக்கெட்ஸ் இருக்கு இருக்குன்னு பார்க்கும்போதே டம்பிள் டவுன் ஆயிடுச்சு, அப்புறம் இட் வாஸ் ஆல் டவுன்ஃபால் தான் ஃபார் ஸ்ரீலங்கா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி குஷால் மெண்டிஸ் வந்து இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம், 4 consecutive ducks. இன்னொரு கன்சிகூட்டிவ் டக் ஆயிருந்துச்சுன்னா ஜாயின் த ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் கன்சிகூட்டிவ் டக்ஸ், 5 தான் ஹையஸ்ட். இன்னும் ஒன்னு ஆயிருந்துச்சுன்னா நல்லால ஃபார்ச்சுனேட்லி 15 ரன்ஸ் அடிச்சிட்டார் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஆமா, இல்லைன்னா வந்து ஹியூட் ஜாயின் த ரெக்கார்ட். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம ரூட் அண்ட் இஸ் ஆர்மி, லைக் வந்து ஜோ ரூட்டும் அவங்களோட ஆர்மியும் ஒரு படம் மாதிரி தான் வந்தாங்க இங்கிலாந்து. அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க, 5th டே வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சில ஸ்டாட்ஸ் மட்டும் நம்ம பேசுவோம். இந்த ஸ்டாட்ஸ் கார்னரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சலோ மேத்யூஸ் இருக்கார் இல்லையா, ஏஞ்சலோ மேத்யூஸ் வந்து ஹி பிகேம் த 5th ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 6000 ரன்ஸ். இவருக்கு முன்னே 4 பேர் தான் 6000 ரன் அடிச்சிருக்காங்க. குமார் சங்கக்காரா, மஹேலா ஜெயவர்தனே, சனா ஜெயசூர்யா, அப்புறம் அரவிந்தா டி சில்வான்னு பிளேயர் இருந்தார், அவங்க 4 பேர் தான் 6000 ரன் அடிச்சிருக்காரு. ஏஞ்சலோ மேத்யூஸ் 5வது பிளேயராக வந்திருக்காரு. டாம் பெஸ் அவரோட கரியர் பெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வந்து இந்த மேட்ச்ல தான் எடுத்திருக்காரு. அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி பேசுவோம், இன்னும் கொஞ்சம் போக அவர் அதை பத்தி பேசலாம், நல்ல ஓசிலே வாழ்ந்திருக்காரு மனுஷன், பேசலாம். அது ரைட். ஜோ ரூட் வந்து 4 double century அடிச்ச, ஹி பிகேம் த 4th இங்கிலீஷ் பிளேயர். அவருக்கு பிஃபோர் வந்து அலஸ்டேர் குக், வாலி ஹேமண்ட் அண்ட் லெனர்ட் ஹட்டன், இவங்க 3 பேர் தான் வந்து 200 வந்து 4 times மேல அடிச்சிருக்காரு. இந்த வேலி ஹேமண்ட் வந்து 7 times டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பயங்கரமான பிளேயராக இருந்திருப்பார் போல இருக்கு. நம்ம அவங்க டைம்ல நம்ம இல்லை, நம்ம இன்னும் பிறக்கவே இல்லை அவங்க ஆடும்போது. ஆனால் வந்து அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு ஒரே என்னடா இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆடிருக்காரு. ஜோ ரூட் வந்து 228 ரன்ஸ் அடிச்சாரு. 228 ரன்ஸ் வந்து நிறைய ரெக்கார்டை பீட் பண்ணிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஜோனாத்தன் ட்ராட் அடிச்சிருந்தாரு, 203 அடிச்சிருந்தாரு கார்டிஃப்ல, அதை பீட் பண்ணிட்டார். ஹி பிகேம் த ஹையஸ்ட் ஸ்கோரர் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா எனிவேர். ஆல்சோ ஸ்ரீலங்கால ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அடிச்ச ஸ்கோர் வந்து ஹையஸ்டா கெவின் பீட்டர்ஸ் தான் அடிச்சிருந்தாரு, அதையும் பீட் பண்ணிட்டாங்க. பிளஸ் கடைசியில ஜோ ரூட் வந்து 3rd youngest player to 8000 டெஸ்ட் ரன்ஸ். அவருக்கு பிஃபோரா அடிச்சது வந்து 2 பேர் தான்,
ஒருத்தர் வந்து அலிஸ்டர் குக்கு, இன்னொருத்தர் வந்து சச்சின் டெண்டுல்கர். இவங்க ரெண்டு பேர் தான் இவரோட யங்கரா இருக்கும் போது 8000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஜோ ரூட் வந்து தேர்ட் யங்கஸ்டா இருக்காரு, அவர் வந்து இவங்க ரெக்கார்ட்லாம் சர்பாஸ் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்க லஸ்ட்ரஸான மேட்ச், கடைசியாக ஒரே ஒரு ஸ்டார்ட் 1982 கழிச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து வந்து ரெண்டு பவுலர்ஸ் ஒரே மேட்ச்ல 5 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டாம் பெஸ்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜாக் லீச்சும் 5 எடுத்தாங்க, 5 விக்கெட் எடுத்தாங்க. இந்த மாதிரி நடந்தது வந்து 1982 வந்து டெரிக் அண்டர்வுட் அப்படிங்கிறவரும் ஜான் எம்புரே அப்படிங்கிறவங்க தான் எடுத்திருந்தாங்க 1982 கழிச்சு. அப்பவும் என்ன ஐரணினா அவங்களும் அப்போ ஸ்ரீலங்கால தான் எடுத்தாங்க, அகெயின் ஸ்ரீலங்கால கொலம்போல எடுத்திருந்தாங்க. இப்போ அதே அகெயின் ஸ்ரீலங்கால வந்து லைக் வந்து கால்ல எடுக்கிறாங்க. ஸோ வந்து ஸ்ரீலங்கால இங்கிலாண்ட அடிச்சுக்க முடியாது அப்படிங்கறத ஒரு விதத்திலேயே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமேசிங்கான ஸ்டாட்ஸ் வந்து இந்த மேட்ச்ல இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்டிவ் டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். சப்கான்டினென்ட்லேயே ஸ்பின்னர்ஸ் தான் வேற லெவல், லைக் வந்து சப்கான்டினென்ட் ஹஸ் ப்ரொடியூஸ் சோ மெனி ஸ்பின்னர்ஸ். ஸோ லசித் தெம்புல்தேனியா வந்து ஒரு எமர்ஜிங் ஸ்பின்னராக வந்துகிட்டு இருக்காரு, போன நம்ம ப்ரிவியூலையும் அவரை பற்றி பேசணும். ஸோ சாய், தெம்புல்தேனியா வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் ஸ்ரீலங்காக்கு? அவர் எது உண்மையிலே லசித் தெம்புல்தேனியா வந்து இப்போ வர லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸ்ரீலங்காவில் எமர்ஜ் ஆகி வர லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் நல்லா போடுறாரு. மற்றவங்க அளவுக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ், மற்றவங்க நல்லா போடுறாங்க பட் இவர் என்ன பர்டிகுலராக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இவர் மொத்தமாக 8 மேட்ச் ஆடிருக்காரு, 8 மேட்ச்ல 30 விக்கெட் எடுத்திருக்காரு, அதில் 2 5 விக்கெட் ஹால் வச்சிருக்காரு அவர். அவரோட பெஸ்ட் ஃபிகர்ஸ் வந்து 5 for 68 வரும், 2 5 விக்கெட் ஹால் வச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்ல 30 விக்கெட் இஸ் குவைட் இம்ப்ரெசிவ். ஸ்ரீலங்கா இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டார்ட். இவருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த லெஜெண்டரி ரங்கனா ஹெரத் இருந்தாரு. இவருக்கு முன்னாடி ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம், அவருக்கு அப்புறம் ஒரு கேப் ஆயிடுச்சு ஸ்ரீலங்காவோட சைட்ல. அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்றதுக்கு வந்து இவர் வந்து இவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு நான் பாக்குறேன் பொட்டன்சியல் பிளேயர் டு ரீப்ளேஸ் தட் கேப். கண்டிப்பா கண்டிப்பா சாய், நீங்க சொன்னீங்க ரங்கனா ஹெரத் கழிச்சு ஒரு கேப் விட்டுருக்காங்கன்ட்டு, அதை வந்து நான் சட்டரிக்கலா சொல்றேன், அந்த கேப் வந்து அவரோட பேரை எழுதுறதுக்காக தான் விட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ வியூவர்ஸ் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்ட்டு நீங்க ஒரு சர்ச் பண்ணிட்டு சொல்லுங்க, நாங்க அந்த கமெண்ட்டை ஃபீச்சர் பண்றோம். ஃபுல்லா டைப் பண்ணதுக்கே உங்களுக்கு நாங்கள் கிரெடிட் கொடுப்போம், ஏன்னா வந்து அது ஒரு ஜைஜாண்டிக்கான நேம். ஸோ நீங்க சொன்னீங்க சாய், ரொம்ப அழகா சொன்னீங்க, ஸ்ரீலங்காவோட இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம்ட்டு. அது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னா, லஹிரு திருமண்ணே இருக்காரு இல்லையா, லஹிரு திருமண்ணே வந்து 111 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இல்லையா. ஆமா ஆமா, உங்களோட ஃபேவரட் டீம் பாகிஸ்தான்ல வந்து இன்னொரு அதே மாதிரி ஒரு லெஜெண்டரியான பிளேயர் இருக்காரு, யார பத்தி பேசுறீங்களா? நம்ம தலைவர் ஃபவாட் ஆலம், லெஜெண்டரி பிளேயர். ஆமா, ஃபவாட் ஆலம் வந்து ஆல்மோஸ்ட் 4000 டேஸ் கழிச்சு தான் செகண்ட் செஞ்சுரி அடிச்சாரு. ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போய் ரிட்டையர்மெண்ட், எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆகிற டைம் அது, 11 வருஷம் கழிச்சு வந்து ஒரு சூப்பரா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதே மாதிரி நம்ம திருமண்ணே வந்து 2869 டேஸ் கழிச்சு தான் அவர் செகண்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இப்போ முதல் செஞ்சுரி அடிச்சு 2869 டேஸ் ஆச்சு பாருங்க, எத்தனையோ பேர். ஆமா, கரெக்ட் தான். ஸோ வந்து இன்னும் நிறைய கூட கூட செஞ்சுரி அடிப்பாருன்னு நம்ம ஹோப் பண்ணலாம், ஏன்னா வந்து அவருக்கு இன்னும் இப்போதான் செட்டில் ஆயிருக்காருன்ட்டு ஒரு மாதிரி தோணுது. அவர் இன்னும் ஆக்டிவா ஆடுவாருன்ட்டு. இந்த செஞ்சுரி வந்து ஸ்ரீலங்காக்கு இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ, அவர் கேரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து அடிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆடலாம் அதனாலதான். கண்டிப்பா. அப்புறம் நம்ம வந்து இன்னொரு, இப்ப நம்ம எல்லாம் எக்ஸாமுக்கு சாய் நம்ம போறதுக்கு முன்னாடி வீட்டுல பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லுவாங்க, அதான் நாங்க வீட்டுல எல்லாம் சொல்லி வச்சிட்டேன், நீங்க வந்து எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லுங்க. பெஸ்ட் ஆஃப் லக், அதுதான் இனிமே சொல்லணும். ஏன்னா லிட்ரலா இந்த ஒரு படம் இருக்கு கண்ணால் எடுத்துன ஆசையான்னு, அதுல சந்தானம் ஒருத்தனவா சொல்லுவான், டபுள் டக்கர் நாராயணா பலையாளியா நீ, வியாபாரமே ஆத ஓட்ட தக்காளிலாம் நல்லா வியாபாரம் பண்ற, வியாபாரமே ஆகாத மட்டமான பல்லாம் போட்டு சூப்பரா விக்கெட் எடுக்கிறியா, பெஸ்ட் வேற லெவல் நீ இல்லையா. நீ அவுட் சைடு ஆஃப் பால் அது வந்து ஈஸியா கட் பண்ணி ஃபோர் போக வேண்டிய பால்லாம் கேட்ச் ஆகி, இப்ப அவன் ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு கொலாப்ஸ் ஒரு சைட்னா டாம்பஸ் போட்டு, அதுவும் அவரே சொல்லிட்டாரு வேற, நான் இன்னைக்கு வந்து என்னோட பெஸ்ட் டெலிவரிஸ் போலே பண்ணல, நான் எத்தனை நாள் இதை விட வேற லெவல்ல போல் பண்ணிருப்பேன், எனக்கு 2 விக்கெட் தான் கிடைச்சிருக்கும், ஆனா இந்த மேட்ச்ல நான் போட்ட டெலிவரி எல்லாம் சப்பார் டெலிவரி, அதுக்கெல்லாம் விக்கெட் விழுந்துச்சு அப்படின்ட்டு அவரே ஐரானிக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால நம்ம எல்லாம் இனிமே வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லக்கூடாது, பெஸ்ட் ஆஃப் லக் தான் சொல்லணும், ஏன்னா லக் அந்த அளவுக்கு
லக் அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுன்ட்டு நம்ம எதிரே பார்க்க முடியாது. லக்லயே வாழ்ந்துட்டாரு மனுஷன், அவரோட 5 விக்கெட் ஆல்ல வந்து ஒரு 2 3 விக்கெட் கன்ஃபார்ம் லக். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனோட எரரா இல்ல லக்கோட ஃபயரா தெரியல. சோ அவர் இன்னும் அவரோட பெஸ்ட் ஸ்டார்ட் எடுத்துட்டாரு. ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்லாம் சும்மா ஃப்ளைட் பண்ணாலே அப்படியே டெம்ட் ஆறாங்க, ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல டெம்ட் ஆற மாதிரி போய் சும்மா இறங்கி போறது, அதுக்கப்புறம் சைட்ல சும்மா அடிக்கிறது, ஃப்ளைட்டை டெலிவரியை ஃபுல் டாஸ் ஆர்டர் பண்ணி எஜ்ஜு வாங்கி தேவையில்லாம இந்த எரர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் கன்ஃபார்மா ஸ்ரீலங்கா. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ பெஸ்ட் அவரோட பெஸ்ட் கரியர் பெஸ்ட் எடுத்துட்டாரு, இன்னும் மேலும் மேலும் போல் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஃபைனலா சாய் நம்ம சீரியஸான டாபிக் வந்துடுவோம். ஸ்ரீலங்கா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பயங்கரமா ஃபைட் பேக் பண்ணாங்க, அது நிறைய ஹார்ட் கட்டினாங்க, அப்சலூட்லி அமேசிங்கா இருந்துச்சு பார்க்க. ஈவன் லைக் 78 தான் அடிக்க 74 தான் அடிக்கணும்னும் போது அவங்க விட்டு கொடுக்காம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து 3 விக்கெட் எடுத்தாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் ஃபைட் பேக் பத்தி இப்போ இஸ் இட் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் தி நெக்ஸ்ட் டெஸ்ட், நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாவே பாசிட்டிவ் சைன், ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டமா தான் சொல்லணும், மட்டமா ஆடிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா ஐ திங்க் ஸோ நல்லா பேசியிருக்காங்க டீமுக்குள்ள. டீமுக்குள்ள பேசி செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி பிளான் பண்ணோம், சரி நம்ம ரன்ஸ் நிறைய கொடுத்துட்டு ரூட் அடிச்சிட்டாரு, நம்ம இப்ப பாசிட்டிவ் இன்ட்ரெண்டா எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு ரோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஏன்னா ஓபனிங் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா குசல் பெரேரா அட்டாக் பண்ணாரு, லூஸ் டெலிவரிஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணல, நல்லா டைம் பண்ணாரு, தேவையில்லாம போல திரிமன்னே ஒரு பக்கம் நல்லா செட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க கரெக்டாக ரோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆடிருக்காங்க, திருமண்ணை நல்லா நின்று ஆங்கர் பண்ணாரு ரோலை. அதே மாதிரி குசல் பெரேரா நல்லா அவருக்கு அடிக்க முடிஞ்ச டெலிவரிஸ்லாம் சூப்பராக டைம் பண்ணி அடிச்சாரு, நிறைய ஷாட்ஸ் சூப்பராக இருந்தது. இது மிட் ஆஃப் தாண்டிலாம் அடிச்சாரு 2-3 ஸ்ட்ரைட் டிரைவு, அதுக்கப்புறம் லெக் சைடில் ஒரு ஷாட்டு, எல்லாமே நல்லா டைம் பண்ணி ஆடினாரு, ஓவர் ஹிட் பண்ணல குசல் பெரேராவும். ஸோ ஸ்ரீலங்கா நல்லா ரோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆடினாங்க. அப்புறம் ஆஞ்சலோ மேத்யூஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லா ஆங்கர் பண்ணி கொண்டு போனாரு. செகண்ட் இன்னிங்ஸில் என்ன ஒரே குறைனா சந்திமல் டிக்கல் மாதிரி பிளேயர்ஸ்லாம், சந்திமல் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராக ஆடணும், ஏன்னா வந்து ரொம்ப இம்மெச்சூராக போய் செட்டில் டவுன் ஆடுறதுக்கு முன்னாடியே பவர்ஃபுல் ஷாட்டுக்கு போகிறார், கிரேசி ஷாட்டுக்கு போகிறார். அவரை மாதிரி இன்னும் 2-3 பிளேயர்ஸ், அவர் டிக்வெல்லா இவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையில்லாமல் லூஸ் ஷாட்ஸ் அடிக்கிறத அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா நல்ல ஃபைட் பேக் பண்ணியே ஹூ நோஸ் மேபி ஜெயிக்க கூட ஜெயிக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச். கண்டிப்பாக, ஏன்னா இவருக்கு வந்து மேபி நீங்கள் சொன்ன மாதிரி சாந்தமலுக்கு இப்போ கேப்டன்சி ப்ரெஷர் கூட இருந்திருக்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் கருணரத்னே திரும்பி வந்துடுவார். ஸோ கருணரத்னேக்கு வந்து கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சாந்திமால் இன்னும் நல்லா ஆடினாலும் சான்ஸ் இருக்கு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. நல்ல ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க, எம்புல்டேனியா சூப்பராக போட்டிரு போலிங், அண்ட் ஈவன் வனிந்து ஹசரங்கா கூட ஹி ஹேட் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டேக்கிங் அவே ஃப்ரம் த மேட்ச். ஸோ அசிதா ஃபெர்னாண்டோ அப்சல்யூட்லி அமேசிங்காக போட்டார், அவர் அவர் கொடுத்ததே ரொம்ப கம்மி ஓவர்ஸ் தான் கிடைச்சது. ரெண்டு பால் அந்த ரெண்டு பால் ஆன ஹேட்ரிக் எடுத்தாரு பாத்தீங்களா, அமைஞ்சிருக்கு. இந்த மேட்சே வந்து அவர் இன்னும் ஒரு 150-200 ரன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிரா ஆர் வின் கூட பண்ணிருக்கலாம், அடுத்த மேட்ச் அவங்க பாசிட்டிவாக இன்டென்ட்டோட ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், தட்ஸ் ஆல் ஃப்ரம் அவர் சைட் ஃபார் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஹோப் யூ ஆர் ஹாப்பி வித் அனாலிசிஸ் அண்ட் த ஸ்டாட்ஸ் கிவன் பை அஸ். நெக்ஸ்ட் இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச்க்கும் அண்ட் அப்கமிங் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்சோட ரிப்போர்ட்டுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் வரும். டில் தென் ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ கிரேட் கிரிக்கெட்டிங் வியூவிங் செஷன். ஏன்னா நாளைக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு, ஐ மீன் நாளைக்கு இன்னொரு டே இருக்கு. So, India, எப்படி ஃபேர் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்து நாளைக்கு வில் கம் டு யூ வித் த ஆஸ்திரேலியா இந்தியா ரிப்போர்ட். டில் தென் இட் இஸ் சாய் பிரசாந்த் அண்ட் சுஷித் நாயக் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பீத் கிரிக்கெட். நன்றி, வணக்கம். வணக்கம்.